warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, alhamdulillah alladhi hadana li hadha wa ma kunna linahtadiya lawla an hadanallah. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லவன் ரஹ்மானை போற்றி புகழ்ந்து, நற்குணங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு பெற்றோர்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையின் காரணமாக தெளிவான பெற்றோர்களும் தரமான பிள்ளைகளும் எனும் தொடரில் உங்களை சந்திக்கிறோம். அதாவது, பெற்றோர்கள் தெளிவாக இருந்தால் தரமான பிள்ளைகளை உருவாக்கலாம் என்ற அடிப்படையில் பெற்றோர்கள் சில விஷயங்களில் தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அன்பு பெற்றோர்களே, முதலாவதாக எல்லா பெற்றோர்களும், அதாவது குழந்தையை வயிற்றில் சுமக்கக்கூடிய தாயாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தையை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தந்தையாக இருந்தாலும் சரி, எல்லாருமே என்ன எதிர்பார்க்கிறாங்க, நம்முடைய குழந்தை சிறந்த ஒரு குழந்தையாக மாறணும். இதை தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. அப்போ குழந்தையை பெற்றெடுத்து அந்த நாள், இன்றைக்கு தான் புள்ள கிடைச்சிருக்கிறது என்று சொன்னால், அந்த நாள் பிள்ளைக்கு வந்து பேர் என்ன வைக்கிறது என்று கூட சில நேரம் பெற்றோர்கள் முடிவு செஞ்சிருக்க மாட்டாங்க. இது வெப்பமா அது வெப்பமான்னு இன்னும் என்ன செய்வாங்க, இன்னும் குழப்பத்தில் இருப்பாங்க. ஆனால் ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் அந்த புள்ளை கிடைச்சனால் வாப்பா புள்ளையை ஆனந்தத்தோடு தூக்குவாரு, கையில எடுத்து முத்தமிட்டு கொஞ்சி வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன சொல்லுவார், பாருங்க என்னுடைய புள்ளை, இவரை நான் இன்னொரு 25 வருஷத்துல பெரிய ஒரு டாக்டராக மாத்தி காட்டுறேன் என்று அந்த சந்தோஷத்தில் அங்கே இருந்து சொல்லுவார். பொம்பளை புள்ளையா இருந்தாலும் அதே சந்தோஷம் இருக்கும். ஆனால் நான் பொம்பளை பிள்ளையா இருந்தா இந்த மாதிரி மாத்துவோம், ஆம்பளை பிள்ளையா இருந்தா இப்படி மாத்துவோம், சமுதாயத்துல பெரிய ஒரு நிலைமைக்கு கொண்டு போவோம், இப்படி எல்லாரும் என்ன செய்வாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையாகவே அப்படி ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு பின்னாடி அவங்க குழந்தை கிடைக்கிற நாள் என்ன சொன்னாங்களோ அது நடக்குதா என்று பார்த்தா இல்லை. விளங்கிச்சா? பிள்ளைகள் வேறு விதமாகவும் அவங்க விரும்பாத வழியிலையும் ஒரு தவறான வழியிலையும் ஏராளமான பேர் போறாங்க. அப்ப இதுக்குரிய காரணம் என்ன? நாங்க வந்து சிந்திச்சு பாக்குற நேரம், நிறைய பெற்றோர்கள் புள்ள வந்து இப்படி பண்ணுது, புள்ள இப்படி பண்ணுதுன்னு குழந்தைகளுடைய தவறுகளை தான் அதிகமா சொல்றாங்களே தவிர, சில விஷயங்கள்ல தெளிவாக பெற்றோர்கள் இருக்கணும். என்ன இருக்கணும் என்று சொன்னால், முதலாவதாக நாங்க கடைசி தொடர்ல பார்த்த மாதிரி, பிள்ளை என்பது, குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள். அதை நாங்க தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியமத். இந்த நியமத்தை பொறுத்த அளவுல நாங்க என்ன புரியணும் என்று சொன்னால், நாங்க புள்ள கிடைச்ச பின்னாடி புள்ளை வந்து எப்பவும் ஆரோக்கியமாக இருக்கணும் என்று எல்லாரும் விரும்புவாங்க. அடிக்கடி என்ன வைத்தியசாலைக்கு கிளினிக்கு போவாங்க, ஸ்கேன் எடுத்து பண்ணுவாங்க, புள்ள ஆரோக்கியமா இருக்குதா, அப்ப புள்ளையுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குதா என்று நாங்க கவனிக்கிறோம். இது நான் ஏன் சொல்றேன்னா, பின்னாடி பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இங்கே இருக்குது. என்ன என்றால், பிள்ளையுடைய அந்த உடல் ஆரோக்கியத்தை மட்டும்தான் நாம பார்க்கிறோமே தவிர, கருவுல புள்ள இருக்கிற நேரத்திலேயே பிள்ளையுடைய மன ஆரோக்கியத்தை பத்தி யாருமே சிந்திக்கிறது இல்லை. புள்ள வெளியே வந்த பின்னாடி 3-4 வயசு 5 வயசு 6 நேரம் தான் புள்ள சம்பந்தமான மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேருக்கு விளங்குச்சு. ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், குழந்தை வந்து கருவுல இருக்கிற நேரமே உள்ள என்ன, அது வந்து மன ரீதியாக பாதிக்கப்படுறதுக்குரிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படி நடக்கும் என்று சொன்னால், அந்த கருவை சுமக்கக்கூடிய அந்த தாய், அந்த கருவை சுமக்கக்கூடிய காலகட்டத்துல எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக மிக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கழிக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு குழந்தை என்ன செய்யும், ஆரோக்கியமாக மனதளவில் ஆரோக்கியமான குழந்தையாக, மன அமைதி பெற்ற ஒரு குழந்தையாக இருக்கும். எந்த தாய் வந்து சந்தோஷம் இல்லாம எந்த நேரமும் அழுகையும் கண்ணீருமாகவும் கவலைகளோடு துக்கத்தோடு இதே சிந்தனையிலே கருப்ப காலத்தை கழிச்சாங்கன்னு சொன்னால் உள்ள வந்து பிறந்துடும். அது வந்து ஆரம்பத்துல புரியாது. போக 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 என்ன நடக்கும், பிள்ளையுடைய ஏதோ ஒரு காலத்துல அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் விளங்க ஆரம்பிக்கும்.
அதுக்கு என்ன காரணம் சொன்னால், நிறைய அதாவது உளவியல் துறையில நிறைய கவுன்சிலிங் பண்ற நேரம் நாங்க அவதானிச்சு இருக்கக்கூடிய ஒரு உண்மை என்னன்னு சொன்னால், அதாவது திடீரென்று பிள்ளைகளுக்குள் சில மாற்றங்கள் வரும். இதுக்கு என்ன காரணம் என்று தேடி தேடி ஆராய்ந்து பார்த்தால், கடைசியில கருவுலக்குள்ள இருக்கிற நேரமே அந்த தாய் குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல கவலையோடு மிக மனவேதனையோடு இருந்திருப்பாங்க. இப்ப பிள்ளையும் அதனால பாதிக்கப்படும். இது விஞ்ஞான ரீதியாக இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நாங்க என்ன புரியணும் என்று சொன்னால், கணவன்மார்கள் அதிகமாக கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்ன இதாக இருந்தாலும் மனைவியை அந்த கர்ப்ப காலத்துல முட்டியுமான வரைக்கும் சந்தோஷமாக வச்சிருக்க பழகணும். அவங்கள வந்து கவலைப்பட வைக்காம, அவங்கள வந்து அழுக வைக்காம, முட்டியுமான வரைக்கும் அவங்களுக்கு நல்ல முறையில் அவங்களோட நடந்து கொண்டு அதிகமான சந்தோஷத்தை வழங்க, அவங்க விரும்புகிற விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக, அதிகமாக அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, மன நிம்மதியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும். அப்பதான் பிள்ளை என்ன செய்யும், கருவில் இருக்கக்கூடிய பிள்ளை மன அமைதியோடு ஆரோக்கியமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் இது சம்பந்தமாக இந்த தொடரில் ஏராளமான விஷயங்களை நாங்க பார்க்கறதுக்கு இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் எல்லாருடைய குழந்தைகளையும் அந்த பெற்றோர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவு சாலிஹான ஒரு குழந்தையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். இன்ன ஹாதிஹி தத்கிரா ஃபமன் ஷா அத்தஹத இலா ரப்பிஹி ஸபீலா வ ஆஃபி தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.